தமிழகத்தில் 22,000 அரசு பேருந்துகள் இயக்கி வருகின்றன. இந்த அரசு பேருந்துகள் தமிழகம் முழுவதும் தினமும் 1 கோடி கிலோமீட்டர் இயக்குகின்றன. மொத்தம் 2 கோடி பயணிகள் பயணம் செய்கின்றனர். இந்தியாவில் மொத்தமாக ரயில்வேயில் ஒரு நாளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை 2 கோடி பேர். தமிழக போக்குவரத்து கழகங்களில் மட்டும் பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை 2 கோடி பேர். அதேபோல் சென்னை நகரத்திலே தினமும் 50 லட்சம் பயணிகள் பயணம் செய்கின்றனர். சென்னை நகர ஜனத்தொகையே 40 லட்சம் தான். பொதுவாக தமிழக போக்குவரத்து கழகங்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநிலத்திலே இருக்கக்கூடிய 55 அரசு போக்குவரத்து கழகங்களை விட மிகச்சிறந்த சேவை என்பது கொடுக்கின்றன. இதற்காக அகில இந்திய அளவிலே தொடர்ந்து பல்வேறு விருதுகளை பெற்று வருகின்றன. இந்தியாவிலேயே கட்டணம் குறைவு தமிழக போக்குவரத்து கழகங்கள்தான். அதேபோல் இந்தியாவில் கிராமங்களுக்கு நகர் பேருந்துகள் இயக்குவதும் தமிழக போக்குவரத்து கழகம் தான். கிட்டத்தட்ட 10,000 பேருந்துகள் கிராம பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் 400க்கு மேற்பட்ட மலைவழித்தட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வளவு சிறந்த சேவையை செய்யக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களிலே இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கான இலவச பயணம், முதியோர்களுக்கான இலவச பயணம், எய்ட்ஸ் நோயாளிகள், புற்றுநோயாளிகள் என்று சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவு மக்களுக்கு இந்த போக்குவரத்து கழகங்கள் இலவச பயண சேவையும் வழங்கி வருகின்றன. போக்குவரத்து கழகங்களுடைய ஒட்டுமொத்தமான வரவுக்கும் செலவுக்கும் மிக பெரிய இடைவெளி என்பது இருக்கின்றது. ஓடக்கூடிய பேருந்துகளிலே 10,000 பேருந்துகள் லாபமான வழித்தடங்களிலே ஓடினாலும் கூட கிட்டத்தட்ட 12,000 பேருந்துகள் நஷ்டமான வழித்தடங்களில் ஓடுகின்றன. நஷ்டம் வரும் என்று தெரிந்தே போக்குவரத்து கழகங்கள் இந்த வழித்தடங்களிலே பேருந்தை இயக்குகின்றன. அவை முழுக்க முழுக்க சேவை நோக்கத்தோடு இயக்கக்கூடிய பேருந்துகள். எனவே நாங்கள் தொழிற்சங்கங்கள் சார்பாக போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் போக்குவரத்து கழகங்கள் இப்படி சிறப்பாக செயல்படுவதற்கு அரசு உரிய நிதி உதவி என்பது செய்வது கிடையாது. ஒரு பக்கம் இதனால் தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், மறுபுறத்திலே இன்றைக்கு ஓடக்கூடிய பேருந்துகளிலே கிட்டத்தட்ட 60% மேலான பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மறுபுறத்திலே போக்குவரத்து கழகங்களிலே ஏற்படக்கூடிய நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக அரசாங்கம் நிதி வழங்குவதற்கு பதிலாக தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி, கிராஜுவிட்டி பணம், சொசைட்டி பணம் என்று கிட்டத்தட்ட 1,000 கோடியை போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் தவறாக செலவு செய்து விட்டன. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 22,000 மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஆன பின்பு கூட எந்த விதமான பணப்பலன்களும் வழங்கவில்லை. ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் மட்டுமே 1,700 கோடி ரூபாய் நிலுவை என்பது வந்து இருக்கின்றது. எனவே தான் தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒன்று, தொழிலாளர்களுடைய ஊதிய பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும். மற்ற துறை ஊழியர்களை விட இங்கே மிக குறைவான ஊதியம் என்பது வழங்கப்படுகின்றது. அதேபோல் தொழிலாளர்களுடைய பணத்தை அரசு தவறாக செலவு செய்த தொழிலாளர்களுடைய பணம் 7,000 கோடியை தர வேண்டும். ஓய்வூதியர்களுடைய பணப்பலன்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்று கடந்த 4 மாதத்துக்கு முன்பாகவே அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்களது கோரிக்கையின்பால் உரிய நடவடிக்கை என்பது அரசு எடுக்கவில்லை. எனவே இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வது என்று அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கினோம். வேலை நிறுத்தம் என்று அறிவித்த பிறகு அரசு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் அரசை வலியுறுத்தியது தொழிலாளர்களுடைய செலவு, தொழிலாளர்களுடைய சேமிப்பு பணம் 7,000 கோடியை அரசாங்கம் திரும்ப வழங்க வேண்டும். அதேபோல் ஓய்வற்ற தொழிலாளர்களுடைய பணம் 1,200 கோடியை திரும்ப வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் அரசு எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அமைச்சர் 750 கோடி ரூபாய் அரசாங்கம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர்கள் அரசாங்கம் புதிதாக எந்த பணத்தையும் கொடுக்கவில்லை. தொழிலாளர்களுடைய பணம் 7,000 கோடி எடுத்து செலவு செய்ததிலே 1/10 என்ற அடிப்படையில் 700 கோடியே என்பதை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் தொழிலாளர்களுடைய பணத்தை அரசாங்கம் திருப்பி வழங்க வேண்டும், அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினத்திலிருந்து வேலை நிறுத்தம் என்பது தொடங்கியிருக்கின்றோம். வேலை நிறுத்தத்திலே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அதிமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலே பங்கேற்று வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அரசு தொழிலாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தை கலைத்து பேச வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக போலீஸ் மூலம் அடக்குமுறைகளை கைவிடுவது, கையாள்வது,
வெளியாட்களை வைத்து பேருந்தை இயக்குவது என்ற தவறான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறது. இதையும் தொழிற்சங்கங்கள் சார்பிலே வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய இப்பொழுதைய கோரிக்கை, முதலமைச்சர் இந்த பிரச்சனையிலே நேரடியாக தலையிட்டு தொழிற்சங்கங்களோடு பேச்சு நடத்தி எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம்.